அலமது இல்லாஹி ரபில் முர்சலின் அம்மாபாத் சஜிதா சஹூடைய பாடம் சஹூ என்று சொன்னால் மரதி மரதிக்கு சொல்லப்படும் அப்போ தொலகையில் தொலகையாளிக்கு ஏற்படக்கூடிய மறதிகள் அது வேண்டும் என்று ஏற்பட்டாலும் அல்லது மறதியாக ஏற்பட்டாலும் அதனால் அத்தொலகையில் ஏதாவது குறைவு உண்டாகும் என்று சொன்னால் அதன் மூலமாக தொலகையுடைய கடைசியில் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி சஜிதா சஹு மறதியுடைய சஜிதா செய்யப்படும் சஜிதா சுன்னத் அதனுடைய காரணங்கள் சில இருக்குது எதை விடுபட்டால் அல்ல மறந்தால் சஜதா சஹு செய்யணுமோ அந்த காரணங்களுக்கான அந்த விஷயங்களுக்காக வேண்டி சஜிதா செய்கிறது சுன்னத் அப்படி அவர் சஜிதா சகு செய்யலாட்டி தொலக நிறைவேறிவிடும் அது வாஜிப் இல்லை வாஜிபாக இருந்தா தான் அதை விட்டால் துளக கூடாது அப்ப சஜிதா சகு கட்டாயமாக்கப்பட்டது செய்ய வேண்டும் என்று சொன்னதே வாஜிபன்ற விட்டத்துக்கு ஆண்டி அல்ல மாறாக சுண்ணன் கட்டாயமான சுனத்துகள் ஏதாவது ஒன்று விட்டாத்தான் அதுக்கு ஆதாரமாக புகாரி ஷரீஃப் ரிவாயத்துல வருகிறது அபுஹ்ராரது எல்லாஹோ தலன் அவங்க சொல்றாங்க

தொழுகையில அபு அல்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அதில் ஏதாவது ஒன்று விடுபட்டால் அதுக்காகவே சகு செய்யணும் உதாரணமாக முதல் அத்தஹியாத் அல்லது குனூத் போன்றது அது விடுபட்டுண்டால் அல்ல விட்டால் சர்தாசஹ செய்யணும் அதுக்கும் புகாரி முஸ்லீம்கிற ரிவாயத்தில் வருது அப்துல்லாஹிபின் புகைனார் அது எல்லாஹ் அவங்க சொல்றாங்க நபி சலம் அல்லாஹ் அவங்க ஒரு தொழுகையில் எங்களுக்கு இரண்டு ரெக்கார்டு தொழு வச்சுட்டு அநேகமாக புகருடைய தொலைகின்னு ஒரு வியாபாரத்தில் வந்திருக்குது ரெண்டு ரக்காயத்து புகர் தொலைச்சிட்டு அப்படியே எலும்பிட்டாங்க முதல் அத்தேகாத்தில் உட்கார்ல்ல மக்களும் சேர்ந்து எழுப்பினார்கள் பிறகு நபி சலாஹி சங்கம் தன்னுடைய தொலகையை முடித்த பொழுது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டுருந்தோம் செலாம் கொடுப்பாங்கன்றி ஆனால் நபி சலா அலுவல் சங்கம் சலாங் கொடுக்கறதுக்கு முன்னாடி தக்பீர் சொல்லி ரெண்டு சஜிதா செஞ்சாங்க அதுக்கு பிறகு சஜிதா சலாங் கொடுத்தாங்க இதே மாதிரி இவன் மாஜா அபுதாவுதல் வாரத்தில் வந்திருக்கு முகேரஷோபாரதி அவங்க சொல்கிறாங்க உங்கள் ஒருவர் இரண்டாவது ரக்காயத்திலிருந்து அவர் எலும்பிட்டார்னு சொன்னால் ருக்கோட அளவுக்கு போகலன்னு சொன்னால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும் என்று சொன்னாங்க அப்படி இல்லாட்டி அவர் ருக்குவை தாண்டி மேலே போயிட்டார் என்று சொன்னால் அவர் உட்கார வேண்டாம் மறாக தொழுகையை தொடர்ந்து தொழுதுட்டு கடைசியாக ரெண்டு சஜதா மறதிஎடு சஜதாக்களை செஞ்சு கொள்ளும்படி சொன்னாங்க இதே மாதிரி ரகாத்துகளுடைய எண்ணிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டாலும் சஜதா சகு செய்ய வேண்டும் அப்போ ரகாத்துகள் ரெண்டு ரக்காய் தொழுதோமா மூன்று ரக்காய் தொழுதோமா அல்ல மூன்று தொழுதோமா நான்கு தொழுதோமா என்று சந்தேகம் ஏற்பட்டால் குறைந்த ரக்காயத்து எண்ணிக்கை எடுத்து அதுக்கு பிறகு பூர்த்தி செய்துட்டு பிறகு சஜதா சகு செய்வார் அவர் என்னென்றால் சில நேரம் அவர் கூடுதலாக தொழுதுறது மேல்மிச்சமாக இருக்கலாம் என்பதனால மறதிக்காக சஜதா சகு செய்வார் உதாரணமாக இப்போ லோஹர் தொல்லக்கூடிய ஒருவர் லொஹரில் மூன்று ரக்காய் தொழுதோமா நான்கு ரக்காய் தொழுதோமா என்று தொலகிக்குள்ள சந்தேகம் ஏற்பட்டால் அவர் என்ன செய்வார் மூன்று ரக்காய் தொழுதாக எடுத்துக்கொண்டு அதோடு ரக்காய் கூடுதலாக தொழுது சஜிதா சகு செய்வார் ஏனெனில் ஒருவேள் அவர் ஐந்து ரக்காய் தொழுதிருக்கலாம் என்ற அடிப்படையில் மறதியாக தொழுதத்தினால் சர்தா சகு செய்வார் முஸ்லீம் ஷெரீஃப்ரீவாயத்தில் இருந்து அபு சாயிது ஹுத்ரி ரதி அல்லாஹு சொல்றாங்க ரசூல் அல்லாஹ் சொன்ன சொன்னதாக

அப்போ சந்தேகத்தை விட்டுட்டு உறுதியானது மூணா நாலாண்டா மூன்று உறுதி தான் சந்தேகம் அதனால் மூன்று மீது தன்னுடைய தொழுகை அமைத்துக் கொள்வார் அதுக்கு பிறகு சதா சகு செய்வார் சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி அவர் ஐந்து ரக்காய தொழுதி இருந்தால் அந்த மேல்மிச்சமாக தொழுது மறதியாக என்பதனால அந்தந்த ரக்காயத்தும் அவருக்கு சிபார்சு செய்யும் அல்லது அவர் நான்கு ரக்கத்தான் தொழுது இருந்தார் என்று சொன்னால் ஸ்ரேத்தான் அவருக்கு சந்தேகத்தை உண்டாக்கி தொழுகையை குழப்ப பார்த்தான் ஆனால் சதா சகு மூலமாக கேவலப்படுத்திவிடும் என்று நபி சொல்ல அல்லாஹ் அவங்க சொன்னாங்க அல்லது ஷஃபான் தொழுது இருந்தாலும் அது அவருக்கு இரண்டு ரக்கா இரட்டையானதாக ஆக்கிவிடும் அவருக்கு தொழுகை முடிச்சதுக்கு பிறகு சந்தேகம் ஏற்பட்டால் இது தொழுகையில் ஃபர்துகளுடைய விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டென்று சொன்னால் உதாரணமாக நீயத்துடைய விஷயத்தில் அல்ல தக்பீரை தஹரிமா போன்ற கட்டாயமான தொழுகையில சிகத்தின் மீது அசர் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டென்று சொன்னால் அவர் தொழுகையை மீட்டித் தொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அவருக்கு தொழுகையை மீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து இமாம் ஜமாத்தாக தொழும் பொழுது இமாமோட தொழும் நேரத்தில் மாமூமுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உதாரணமாக மேலே எழுமினத்தைப் பிறகு சந்தேகம் அத்தகையாத் ஓதினமா இல்லையா என்று சந்தேகம் ஏற்பட்டால் அல்ல ஃபாத்திஹா ஓதினமா இல்லையா போன்ற விஷயங்கள் சந்தேகம் ஏற்பட்டேன்னு சொன்னால் இமாம் அதை சுமந்து கொள்வார் அவர் சர்தாச ஹூசேண்ட் அவசியம் கிடையாது இமாமுடைய இஸ்வலாமுக்கு பின்னாடி அதுக்கு ஆதாரமாக தேதேஸ்ல வரது நபீஸ்வல் அல்லா அவரசம் சொன்னாங்க அல் இமாமுல்லாமின் இமாம் இருக்கிற ஒரு பொறுப்புதாரி அவரை அதை ஏற்றுக்கொள்வார் அடுத்த மூன்றாவது காரணம் தன் மறதியான ஒரு விஷயம் மறதியான நிலைமையில் ஒரு தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்துவிட்டால் எந்த விஷயத்தை வேண்டுமென்று செய்வது நான் தொழக பாத்தலாகுமோ அப்படியான ஒரு காரியத்தை மறந்து செஞ்சார் என்றாலும் அதுக்கும் சதுதா சகு செய்ய வேண்டும் உதாரணமாக குறைந்த வார்த்தைகளை அவர் தொழுகையில் பேசிட்டார் அல்லது மேலதிகமான ரக்காயத்தை மேல் மிச்சமாக தொழுதுட்டார் மேலதிகமான ரக்காயத்தை மறதியாக தொழுதுவிட்டார் சொன்னால் தொழு தொழுகையில் இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்தால் நான் ஐந்து ரக்க தொழுது விட்டேன் நினைவு வந்தால் அவர் மருதிக்கானு சத்ரா சாகு செய்வார் இதே மாதிரி நான்காவது காரணம் தொழுகையுடைய காரியங்களில் ஏதாவது உண்ட ருக்குன்களை ருக்குன் அல்லது அபுவாது சுண்ணன்கள் ஒன்றை ஏதாவது உண்ட இடம் மாறி அவர் செய்துட்டார் என்று சொன்னால் அல்லது ஒரு சூரத்தை ஓது சூரத்தை சூரா பிறகு அதை அந்த நேர இடத்துல ருக்குலையோ அல்ல அல்லதுல மறந்து ஓதிட்டார் என்று சொன்னால் அல்லது அத்தகையாத்து இடத்துல ஓதினார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் அதுக்கும் சர்தா சஹூ செய்ய வேண்டும் உதாரணமாக சூரத்துள் ஃபாத்தியாவை தஷகூதுல அத்தகையாத்து இருப்பில் வச்சு ஓதினார் அல்லது குனூத்த ருக்குல வச்சு ஓதிட்டாரு அல்லது சூறாவ குனூத்தில் அல்லது திதாள்ல வேறொரு சந்தர்ப்பத்தில் ஓதிட்டாருன்னு சொன்னால் அவர் சர்தார் சகு செய்வார் தொழுகையை முடிச்சு கொண்ட சர்தா சகு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னா சரதா சாஹூ இருக்கு ரெண்டு சஜதாக்கள் செய்யணும் அப்ப அவர் தொலகை என்ன என்ன செய்வாரு சர்தா சகுறேன் என்று நீயத்தை கொண்டு சஜதா செய்வார் அதனுடைய இடம் என்னண்டா தொழுகையிட கடைசி நேரம் தான் சலாமுக்கு முன்னாடி அத்தேகா தோதிட்டு தான் சர்தார் சகு செய்யணும் அதே நேரத்தில் தொலகை மறந்து சலாம் கொடுத்துட்டாருன்னா சுஜோதுக்கு முன்னாடி சதா செய்ய செய்யாம மறந்து வேண்ட அல்ல வேண்டுமென்று சலாம் கொடுத்துட்டார் என்று சொன்னால் இடைவெளி நீண்டிட்டது என்று சொன்னால் அதுக்கு பிறகு சர்தா சகு செய்ய முடியாது ஆனால் அதே நேரத்துல வேண்டுமென்று அந்த மறது சத் சலாங் கொடுத்துட்டாரு ஆனால் கொஞ்சம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் அல்ல ஒரு நிமிஷத்துக்குள்ளாதான் நேரம் இருக்குது என்று சொன்னா அவர் ரெண்டு சதா சகு செய்ய முடியும் மறதிக்காண்டு சதா செய்கிறேன் என்று நீயை துவச்சு கொண்டு சஜிதா செய்யலாம் அதுக்கு பிறகு திரும்ப இன்னொருக்கெல்லாம் கொடுப்பாரு இது சஜிதா சகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து இன்னொன்று இருக்குது சஜிதா திலாவத் சஜிதா திலாவத் என்று சொல்லது காரி குரானை ஓதக்கூடியவர்களுக்கும் இதே மாதிரி அவர் தொலகைக்கு உள்ளால் ஓதினாலும் தொலகைக்கு வெளியே ஓதினாலும் அவரும் சஜதா சகு சஜிதா திலாவத் செய்யணும் இதே மாதிரி அந்த சஜிதாவுடைய ஆயத்தை கேட்குறவங்களும் தொலகைக்கு வெளியே இருந்தென்றாலும் அவங்களும் சஜிதா சகு சஜிதா திலாவத் செய்ய வேண்டும்

இட நெருக்கடி ஏற்படும் இதே மாதிரி அபுதாவது ரிவாயத்தில் வருது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் இயக்கரோ அலைனர் குரான் ஃபைதா மர் ரபி சஜிதா கப்பர் வசஜத் வசஜிதனம் ஆகும் சஹாபாக்கு சொல்றாங்க ரசூ சல்லா அலிஸ்லாம் சஜிதா ஒரு ஆயத்துக்களை ஓதுவாங்க அப்போ நேரத்துல சஜிதா செய்வாங்க நாங்களும் சேர்ந்து சஜிதா செய்வோம் இதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃப்லேயும் வருது அபு ஹுரேரா ரது அல்லாஹு தலான் அவங்க சொல்கிறாங்க ரசூல்லா சொன்னதாக இதை அக்கார் இப்னா அது சஜிதா ஃபசத்

எனக்கு சஜதா செய்ய செய்யும்படி ஏவப்பட்டது நான் மறுத்துட்டேன் எனக்கு நரகம் கிடைத்திட்டதே என்று அழுது சொல்லுகின்றான் இதே மாதிரி புகாரி ஷரீஃப் விவாதத்திலும் வருகிறது இவன் சொல்றாங்க சொல்லுவாங்க நாங்கள் சஜிதாவுடைய ஆயத்துக்களை அவதி கொண்டிருக்கும் பொழுது யார் சஜதா செய்கின்றார் அவர் சிறந்த சுன்னத்தான வழி அடைந்து கொண்டார் யார் சஜதா செய்யவில்லையோ அவருக்கு எந்த பாவமும் கிடையாது அப்படி இருந்தா சஜிதா திலாவத் ஃபர்த் அல்ல சஜிதா திலாவத்தும் ஒரு சுன்னத்தான காரியம் என கட்டாயமான சுன்னத் என்பதை சொல்லுகின்றார்கள் இதே மாதிரி உணவு எல்லாஹூத்தல இன்னொரு வாயத்துல வருகிறது இந்நல்லுலாம்யாலை சுஜூத இல்லா இல்லா நஷா எங்களுக்கு அல்லஹூத்தல சுஜோதை ஃபர்தாக்கவில்லை நாங்கள் விரும்பினாலே தவிர அப்படி விரும்பினால் சஜிதா செய்யலாம் விரும்பாட்டி கட்டாயம் இல்லை அதாவது ஃபரது அல்ல சொல்லுகின்றார்கள் இதே மாதிரி சஜிது திலாவாத் உள்ள திலாவத்துடைய சஜிதாக்கள் குரானில் பதினான்கு இடங்கள் இருக்கின்றன அது சஜ சூரத்துல் அராஃபில் குரானுடைய தருத்திப்பில் முதல் சஜிதா அராஃபில் இருக்குது அதுக்கு பிறகு சூரத்து ராதில் அதுக்கு பிறகு நஹலில் அதுக்கு பிறகு சூரத்துல் இஸ்ராலை அதுக்கப்புறம் மரியம் அடுத்தது சூரத்தில் ஹஜ்ஜில் ரெண்டு சஜிதாக்கள் அது மாதிரி ஃபுருக்கானில் ஒரு சஜிதா சூரத்துள் நமல்ல ஒரு சஜிதா அலிஃப்லாமிம் தன்சீல்ஸ் அதில் உண்டு அடுத்து ஹாமீம் சஜிதாளுண்டு அடுத்து சூரத்து நஜிமில் இன்ஷிகாக்கில் அடுத்து இக்ரா பிஸ்ம ரப்பி அல்லது சூரத்தில் அலாக்கில் இந்த சூறாக்கள் பதினான்கு சஜிதாக்கள் உள்ள சூறாக்கள் அவள் யார் சஜிதா தலாவை செய்ய நாடுகின்றார் அவர் முதலாய் தக்பீரை தஹரிமா மாதிரி தக்பீர் கட்ட வேண்டும் கைகளை உயர்த்தி தக்பீர் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு தக்பீர் சொல்லி கொண்டு கையை உயர்த்தாமல் சஜிதாக்கு போவார் அவர் சஜதாவும் செய்வார் தொழுகையில சஜிதா போன்ற ஒரு சஜதா செய்வார் அதை போல சலாம் கொடுப்பாரு தக்பீர் சொல்வதும் சலாம் கொடுப்பதும் இது நிபந்தனை ஷர்த்துகள் அதே நேரத்தில் தொழுகையில் இருக்கக்கூடிய தொழுகைக்குள்ள நிபந்தனை அனைத்தும் திலாவா அதுக்கு நிபந்தனைகள் அதில் சு சுத்தமா இருக்க வேண்டும் உருவோடு இருக்கணும் கிபிலா முன்னோக்கி இருக்கணும் போன்ற அதே மாதிரி அவரத்தை மறைச்சிருக்கணும் போன்ற நிபந்தனைகள் இங்கேயும் இருக்கின்றது அடுத்து ஜமாத்துடைய தொழுகை சலாத்து ஜமா ஜமாத்துடைய தொலகை முதலாவது ஷரிய கற்றலிடப்பட்டதை முன்னாடி இருந்தாலும் கூட நிலைநிறுத்தப்பட்டது ஜமாத்துடைய தொலகை ஹிஜ்ரத்துக்கு பின்னாடிதான் நபி சன் அல்லா அலிசுனவங்க மக்காவுடைய காலத்தில் பதிமூணு வருடங்கள் தொழுது கொண்டிருந்தாங்க ஆனால் ஜமாத் இல்லாமல் சஹாபாக்கள் அந்த நேரத்தில் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததுனால அவங்க தங்களுடைய வீடுகளில் தொழுது கொண்டிருந்தார்கள் நபி சலல்ல மதீனாக்கு ஹிஜிரஸ் செஞ்சு போனதுக்கு பிறகு ஜமா அவங்க முக்கியத்துவத்தோட ஜமாத்தோட தொழுகை தொழு கொண்டிருந்தாங்க அப்போ ஜமாத்துடைய சட்டம் நான் சொன்னேன் அந்த ஜம் இமான் ஜமாத் இது சரியான சொல் பிரகாரம் சலாத்து ஜமாஅ ஜும்மாவுடைய தொழுகை தவிர வேனைய தொழுகையில் ஃபாரது கிஃபாயா இதை ஒரு ஊர்வாசிகள் அவங்க இமான் ஜமாத்தாக தொழுவ வேண்டும் அப்படி பொதுவாக தொழுவிக்கப்படவில்லை என்றால் பகிரங்கமாக அல்லது தொழுவிக்கப்பட்டது மறைமுகமாக என்று சொன்னால் ஊர்வாசெல்லாரும் பாவிகளாகுவார்கள் ஒருத்தர் இருக்கிறாங்கன்ற அவங்களோட சந்தை செய்வது கட்டாயம் இப்போ இந்த ஷரீரத்தில் இதனுடைய தீர்ப்பு சம்பந்தமாக குரான்லே குரான்லையெல்லாம் சொல்கிறான் வைத குந்தம் சொலா தஃப்தும் இதல்லாஹு தலை யுத்தம் சம்பந்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் தொலை தொழுகையை நிலைநிறுத்தினால் உங்களோடு சேர்ந்தே ஒரு கூட்டம் தொழட்டும் என்றல்லாத்தாலா சொல்லுகின்றான் சலாத்துல் ஹவுப் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் இதிலே அல்லாஹத்தாலா பயத்துடைய நேரத்தில் கூட இமாஞ்சமாத்தாக தொழும்படி யுத்தத்துடைய மைதானத்தில் கூட இமாஞ்சமாத்தோகாக தொழும்படி எல்லாம் ஏவினான் என்று சொன்னால் மற்ற சந்தர்ப்பங்களை பில் லவுலா இன்னும் உறுதியாக இமாஞ்சமாத்தா தொழுதை கட்டாயமாகும் இதே மாதிரி நபி சல் அலா அலிஸ்லாங்க சொன்னாங்க சலாத்துல் ஜமா தஃபுல் பி சபீம் வை தரஜா இமான் ஜமாத்தாக தொழக்கூடிய தொலகை இருக்கிறதே அது தனியார் தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மை கூறியதை என்று சொன்னாங்க இது புகாரி முஸ்லீமில் ரிவாயத் இதே மாதிரி அபுதாபத்தில் இபுஹிதான் போன்ற கிதாபில் பயிர் செய்யப்பட்டிருக்குது ஒரு ஊரில் மூன்று பேர் இருக்கிறாங்க ஒரு ஊரில் கிராமத்தில் அவங்க இமான் ஜமாத்தா தொலைவில்லை என்று சொன்னால் இல்லவது அலிஹேத்தான் அலேஹுல் ஜமா ஷேத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவான் எனவே இமான் ஜமாத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் காசியா ஏனென்றால் ஓனா இருக்கிறதே தனியமையக்கூடிய ஆட்டை தாம் பிடித்து சாப்பிடும் அப்ப ஏன் அல்லாஹு தலைமான் ஜமாத்தை கட்டமாக்கியிருக்கிறான் என்று சொன்னால் இஸ்லாத்துடைய தூண்கள் இருக்கிறதே இஸ்லாத்து அடிப்படைகள் இது மோமென்களுக்கு மத்தியில் ஒற்றுமை சகோதரத்துவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளுதல் ஹக்கான விஷயத்தை ஹக்கை நிலைநாட்டுவதற்காகவும் பாத்திர அளிப்பதற்காக இன்னொருத்தருக்கு துதை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாத்துடைய கட்டளைகள் அமைந்திருக்கின்றது எனவே இந்த மாதிரி அறிமுகங்கள் சகோதரத்துவம் ஏற்படுறதுக்கு சிறந்த ஒரு சந் இடம்தான் பள்ளிவாசல் எப்போ முஸ்லீம்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்துக் கொள்கிறார்கள் ஐந்து நேர தொழுகை ஜமாத்துடன் ஜமாத்துடைய தொழுவதற்கான ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் இப்போ இந்த சந்தர்ப்பங்களில் இதை மாதிரி நிகழ்வுகளை செய்து கொள்வதுக்கு லேசாக இருக்கும் ஹை அப்போ உலகத்துடைய காரியங்கள் உலகத்துடைய காரியங்களுக்காக வேண்டி உலகத்துடைய இருக்கின்றது இது மனிதர்களுக்கு மத்திய பிரச்சனைகளை குழப்பங்களை மனக்கசுக்குள் உண்டாக்க வியாபார விஷயத்தில் ஈடுபடும் பொழுது மத்த காரியங்களில் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் அதனால அவங்க தொழுகேடு நேரங்களை மான் ஜமாத்துகள் அவங்க அடிக்கடி சந்திச்சு கொள்ளும் பொழுது இதன் மூலமாக அவர்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் வராமல் உள்ளங்களுக்குள்ள இருந்து வஞ்சகங்கள் குரோதங்கள் நீங்க காரணமாக அமையும் இதன் மூலமாக அவர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால அவங்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் ஹைர் இமான் ஜமாத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு சில தடங்கல்கள் காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று இரண்டு விதமான மெயின் காரணங்கள் ஒன்று பொதுவான தடங்கல்கள் இன்னொன்று தனிப்பட்ட தடங்கல்கள் பொதுவான தடங்கல்கள் காரண நிர்பந்தமான காரங் காரணங்கள் என்று சொன்னால் பயங்கரமான மழை பெய்து அல்லது இரவில் பயங்கரமான காற்று வீசுது அல்லது பாதையில் சேரு கடினமாக அதிகமான சேறுகள் பதி படிந்திருந்தால் இப்போ இந்த நேரத்தில் இமாஞ்சமாத்துக்கு வராமல் வீடுகளில் தெரிந்து கொள்ளலாம் இவனை மரத்து எல்லா ஹோத்தால் நாங்கள் சொன்னாங்க நபி சொல்லலா அலிஸ்லாம் அவங்க ஒரு இரவில் பாங்கு சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் பயங்கர குளிரான நாளா இருந்துச்சு காற்றும் பயங்கரம் வீசி கொண்டிருந்தது அந்த நேரத்துல பாங்கிலே வச்சு சொன்னாங்க அலாசல்லு ரிஹால் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்ற அந்த பாங்குலையும் சொல்லப்பட்டது இது புகாரி முஸ்லீம் போன கித்தாபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது நபிசல் அல்லாஹ் அலிஸ்னவங்க இன்னொரு ரிவாயத்துல வருது அஹ் அந்த உமரது எல்லாம் இவ்வளவு முரது சொல்றாங்க நபிசல்ல அல்லா அவங்க மரதினிங் கட்டளை இட்டாங்க ஒரு குளிரான இரவுல மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க முகாஸ்தீனுக்கு அந்த பாங்கு முடியும் பொழுது இதையும் சொல்லும்படி சொன்னாங்க அலாசல்லூஃப் ஹாலிக்கும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அந்த பாங்கு பாங்குடைய கடைசியில் அறிவித்தாங்க ஆனால் இன்றைக்கி இதை மாதிரி நிர்பந்தம் ஒன்று இல்லை அப்படி இருக்கிறண்டா கிராமங்களில் தான் அதுவும் சில ஒரு சில கிராமங்களில் தான் இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் இல்லாட்டி பொதுவாக நகரங்களில் இன்றைக்கு அந்த மாதிரி நிலைமைண்டு கிடையாது அடுத்தது பொது தனிப்பட்ட தங்கடங்கள் காரணங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று நோய் அல்லது பசி பயங்கரமான தாகம் போன்ற நிலைமை இருந்தால் அல்லது வழியில் அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்க கொள்ளைக்காரர்கள் கல்லர்கள் அல்லது கொலை செய்யக்கூடியவர்கள் போன்றவங்க தன்னுடைய பொருளுக்கு உயிருக்கு ஆபத்து உண்டாகும் என்று பயந்தாலும் அவங்க போகாமல் இருக்கலாம் அல்ல ஒன்றுக்கு ரெண்டுக்கு முடுக்கி கொண்டிருக்குது கடினமான தேவை இருக்குது என்றாலும் அந்த நேரத்தில் மாஞ்சமாதத்துடைய நேரமாக இருந்தாலும் இதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் புகாரி முஸ்லீமத்துல வருது இது இதை வஹதிக்கும் வகுக்கை மற்றும் சலாஃபுதில் ஆஷா இஷா சாப்பாடு உங்களுக்கு இரவு சாப்பாடு வைக்கப்பட்டிருந்தால் அந்த நேரம் பசியாவும் இருக்க சாப்பிடும்னு தேவை இருந்தால் இக்காவும் சொல்லப்பட்டால் முதல்ல சாப்பிடுங்க நன்றாக சாப்பிட்டு முடியும் வரைக்கும் அவசரப்பட வேண்டாம் அதை விட்டு போட்டு நீங்க தொழுகைக்கு போகின்ற பசியோட உங்களுக்கு தொழுகையில இன்பம் வராது மரக சாப்பாடும் பக்கம்தான் சிந்தனை இருக்கும் இதே மாதிரி இன்னொரு விவாதத்துல முஸ்லீம் ஷரீஃப்ல வருது லா சுலாத்தி தாமின் வலாஹு யுதா அஹ் இதே மாதிரி யாருக்கு சாப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்குதோ அந்த நேரத்துல தொல் அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுக்கு முடுக்கி கொண்டிருக்குது தேவை நிர்பந்தமாக இருக்குது அந்த நேரத்தில் தொழுகையே இல்லை என்று சொன்னார்கள் அப்படின்றா அந்த நேரத்தில் தொழுகை மூலமாக பூர்த்தியான நன்மை கூட கிடைக்காது இதே மாதிரி கடன் கடனாலே இவர் கடனை கொடுத்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறார் என்றால் இமாம் ஜமாத்துக்கு போனால் அவரை கடன் கொடுத்து அவர் பிடிச்சு கொள்வார் என்று சொன்னால் அவருக்கும் அனுமதி இருக்கின்றது பள்ளிக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி துருவாடை உள்ள ஒரு பொருளை சாப்பிட்டிருந்தால் வெங்காயம் வெள்ளைப்பூடு போன்றவைகள் இது மாதிரி சிகரெட் இது மாதிரி மற்ற துர்வாடுகளில் இது சாப்பிட்டு அவங்களும் பள்ளிக்கு போகாமல் இருக்கையிலும் இதே மாதிரி அசு அசுத்தமான அழுக்கா நாடு விடுத்திருக்கின்றார் இதனால் மற்றவங்களுக்கு நோயினு உண்டாகும் என்றிருந்தாலும் அவர் போகாமல் இருக்கலாம் இந்த நிலைமைகள் இருக்கிறதே இது சரீரத்தில் இந்த காரணங்களால் ஒருத்தர் பள்ளிவாசருக்கு போகிறால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் மதத்தில் கலந்து கொள்ளவில்லை சொன்னார் இதே மாதிரி புகாரி முஸ்லீம் ரிவாயத்தினர் ஜாபிர்ல்லாஹ் சொல்கிறாங்க மன்னக்கல மன்னக்கலூமன் இதே மாதிரி தான் ஏனைய காரணங்கள் இதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு யார் வெள்ளப்பூடு சாப்பிட்டுகின்றாரோ ஃபல்யா தஜிலு என்கிற மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம்னு நபி சொல்லாசன்னால் ஒல்லியா பைத்தி அவர் வீட்டில் உட்கார்ந்து கொள்ளட்டும் என்ன மற்றவங்களுக்கு அதனால நோவினை ஏற்படுகிறது என்பதனால நபி சல்லாசவங்க வர தேவை இல்லை என்று சொன்னார்கள்